இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். கொரோனா பரவலை தடுக்கும் நோக்கில் அறிவிக்கப்பட்ட புதிய கட்டுப்பாடுகள் தமிழகமெங்கிலும் அமலுக்கு வந்துள்ளன. தொற்று பரவலை தடுக்கும் வகையில் பல்வேறு தளர்வுகளோடு கூடிய 2 வார முழு ஊரடங்கு தமிழகத்தில் கடந்த 10ஆம் தேதி அமலுக்கு வந்தது. ஆனால் அரசின் அறிவுறுத்தல்களையும் மீறி மக்கள் அதிகளவில் வெளியே நடமாடியதால் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் இன்று முதல் கடுமையாக்கப்பட்டுள்ளன. அதன்படி காலை 10 மணி வரையில் மட்டுமே காய்கனி, மளிகை மற்றும் இறைச்சி கடைகள் இயங்க அனுமதிக்கப்படுகிறது. இதனால் சேலம், செவ்வாய்ப்பேட்டை கடைவீதியில் அதிகாலையிலேயே கடைகள் திறக்கப்பட்டன. நாளை முழு ஊரடங்கு என்பதால் அப்பகுதி மக்கள் தங்களுக்கான அத்தியாவசிய பொருட்களை வாங்கிச் செல்ல ஆர்வம் காண்பித்தனர். திருநெல்வேலி மாவட்டம் பாடையங்கோட்டையில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக சந்தையில் பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்தார்கள். கடைகள் இயங்கும் நேரம் குறைக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடைகளுக்கு படையெடுத்ததால் போக்குவரத்தும் கூடுதலாக காணப்பட்டது. இதனிடையே சந்தையில் மாநகராட்சி சார்பில் கபசுர குடிநீர் விநியோகிக்கப்பட்டது. மேலும் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு அங்கிருந்த காவல்துறை மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டனர். தமிழகத்தில் நாளை முழு ஊரடங்கு என்பதால் சிந்தாதிரிப்பேட்டை மீன் மார்க்கெட்டில் குடோன்களில் வைத்து மீன் விற்பனை செய்யப்பட்டது. சிறிய சந்தில் தனிமனித இடைவெளி பின்பற்றப்படாமல் நடந்த வியாபாரத்தில் கொரோனா பரவும் சூழல் உருவாகியிருக்கிறது. இதனை அறிந்த போலீசார் நிகழ்விடத்திற்கு வந்து விதிகளை பின்பற்றாத கடைகளுக்கு அபராதம் விதித்தார்கள். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் சிந்தாதிரிப்பேட்டை கலவை தெருவில் இருக்கக்கூடிய நியாய விலைக் கடையில் பொதுமக்களுக்கு கொரோனா நிவாரண நிதி வழங்கி திட்டத்தை தொடங்கி வைத்தார். காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வேல்முருகன், தகவல்கள். பத்மபிரியா, தற்பொழுது சிந்தாதிரிப்பேட்டை அதாவது திருவள்ளிக்கேணி சேப்பாக்கம் தொகுதிக்கு சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில் தற்போது திமுகனுடைய முதல் தேர்தல் அறிக்கையாக கையெழுத்து போடப்பட்ட நிவாரண நிதி முதற்கட்டமாக 2000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அவருடைய கைகளால் 2000 ரூபாய் வழங்கி வருகிறார். அதே போல இந்த பகுதியில் 4 கடைகள் இருப்பதனால் கிட்டத்தட்ட 800 மக்கள் ஒரு கடைக்கு 200 பேர் என்ற விதத்தில் 800 நபர்கள் இந்த பகுதியில் இருக்கிறார்கள். இதனால் சற்று கூட்ட நேரத்தில் என்பது இந்த பகுதி முழுவதும் காண முடிகிறது. தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மற்றும் ஏராளமான அந்த கட்சியை சார்ந்தவர்கள் தற்போது இந்த பகுதியில் இருக்கிறார்கள். தற்போது உதயநிதி ஸ்டாலின் இங்க இருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் கடை மக்களுக்கும் தற்போது 2000 ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிறார். மத்தியா, நன்றி. வேல்முருகன் களத்திலிருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு. தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகள் மூலமாக 2000 ரூபாய் கொரோனா நிவாரணத் தொகை வழங்கும் பணி இன்று தொடங்கியிருக்கிறது. முதலமைச்சராக கடந்த 7ஆம் தேதி பதவியேற்ற MK Stalin அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொரோனா நிவாரணத் தொகை வழங்கும் கோப்பில் கையெழுத்திட்டார். இதனையடுத்து சென்னையில் மே 10ஆம் தேதி இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. அன்றைய தினமே ரேஷனில் நிவாரணத் தொகை வழங்குவதற்கான டோக்கன் விநியோகமும் தொடங்கியது. இதனையடுத்து முதல் தவணையான 2000 ரூபாயை ரேஷன் மூலம் வழங்கும் பணி இன்று தொடங்கியிருக்கிறது. கோவையில் உள்ள ரேஷன் கடையில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி பயனாளர்களுக்கு 2000 ரூபாய் வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தகுதியானவர்கள் அனைவருக்கும் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்றார். 200 பேருக்கு சமூக இடைவெளி பின்பற்றி அதே மாதிரி கொரோனா நோயிலிருந்து அனைவரும் காப்பாற்றப்பட வேண்டும், இந்த நிதியினை பெற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. எனவே பொதுமக்கள் அதற்கு ஒத்துழைப்பு தந்து அனைவரும் எல்லோருக்கும் குடும்பத்தை வைத்திருக்கின்ற அனைவருக்கும் இந்த அரிசியை வாங்குகின்ற அத்தனை பேருக்கும் தலா 2000 ரூபாய் வழங்கப்படுகின்ற திட்டம் அனைவருக்கும் அந்த நிதி வழங்கப்படுகிறது. அதில் யாருக்கும் அச்சப்பட தேவையில்லை. இன்று முதல் நேரு விளையாட்டரங்கில்